ரோஜாசிரியில் என்ன நடக்க போகுது அடுத்தது பிரமோலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சார் நம்ம ரோஜாவை பார்க்கும்போது ரோஜாவுக்கு நினைவுகள் திரும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. இப்போ கோர்ட்டில் பயங்கரமாக தூக்கி பந்து ஆடிட்டாங்க இந்த ஜேஎஸ்யும் அணுவியும் நம்ம அர்ஜுன் சார் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் இந்த யசோதாவுக்கு இந்த அணுவை அந்த இடத்துல மாட்டி கொடுக்குறதும் அணு மூலியமாக யசோதா மாட்டிக்கிறதுமே அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பயங்கரமாக வந்து முட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் சாருக்கு ஒரு புதுசாக ஒரு கேஸ் வரப்போகுது. இதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம அர்ஜுன் சார் தேடி யாரையும் போக வேண்டாம், அர்ஜுன் சார் தேடியே எல்லோரும் வரப்போகிறாங்க, நம்ம ரோஜாவும் வரப்போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த கேஸ் எடுத்துகிட்டு இப்போது அந்த மீனவர் கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. இந்த பொண்ணை காப்பாற்றி ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும், அவங்க நினைவு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு வராங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த நம்ம அர்ஜுன் சார் ரொம்ப ஷாக் ஆகி இது என் பொண்டாட்டி எங்கே கிடச்சிருக்கு எங்கே இருக்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் குதிச்சிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இனிவர் எபிசோடில் நம்ம அர்ஜுன் சார் கூட ரோஜா இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.